ஹாய் வணக்கம், நான் விஜிபி. எல்லாருக்கும் தெரியும் சோஷியல் மீடியாவில் ஒரு பாட்டு வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, குக்கு குக்குன்னு சொல்லிட்டு, என்ஜாய் என்ஜாமி அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு, நானும் கேட்டுட்டே இருப்பேன், லூப்ல போட்டு டெய்லி கேட்டுட்டு இருக்கேன். ஸோ அந்த பாடலில் சொல்லப்பட்ட வரிகள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ரொம்ப பியூட்டிஃபுல்லான வரிகள், நமக்கு எல்லாருக்குமே தேவையான உண்டு, நம்ம சந்ததியினருக்கு. அந்த பாடல் என்ன வரிகள் சொல்லியிருக்காங்க, என்ன எதை பற்றி அந்த பாடல்கள் பேசியிருக்கு, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக பார்க்கலாம் அந்த விஷயங்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்கிறத கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த பாடல் பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பாரியாக சொல்லப்பட்டிருக்கு. ஒப்பாரிங்கிறது பார்த்தீங்கன்னா கிராமங்களில் பார்க்கலாம் நம்ம, அதாவது ஒரு சாவுக்காக இருந்தாலும் சரி, குழந்தைய தூங்க வைக்கிறதுனாலும் சரி, இதை வந்து ஒப்பாரியாக சொல்லுவாங்க கிராமத்து மனிதர்கள். அவங்க பாடல் மூலயமா சொல்லுவாங்க, அதாவது அவங்களோட எமோஷன்ஸை, அந்த வழிகளை அவங்க வந்து ஒப்பாரி மூலயமா தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த பாடலுமே சொல்லப்பட்டிருக்கு. இதில் சொல்லப்பட்ட வரிகள் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. என்னென்னா நம்மளுடைய பூர்வ குடிகளை பற்றி சொல்லியிருக்காங்க. இது வந்து மூணு விதமாக கனெக்ட் ஆகுது, நம்ம பூர்வ குடிகள், அதாவது நம்மளுடைய முன்னோர்கள், அடுத்தது வந்து நாம, நாமனா இப்போ உள்ள ஜென்ரேஷன்ஸ், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு பின்வரும் சந்ததியினர், நமக்கு ஃபியூச்சரில் வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ், இவங்களை குறித்து இது மூணுமே கனெக்ட் பண்ணுற விதமாக தான் இந்த பாட்டு வந்து சொல்லப்பட்டிருக்கு. சில வரிகள் வந்து ரொம்ப என்ன வந்து ரொம்ப டச் பண்ணுச்சு, அந்த வரிகள் மட்டும் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அது என்னென்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அன்னக்கிளி அன்னக்கிளி அடி ஆலமரக்கில அன்னக்கிளி, நல்லபடி வாழ சொல்லி இந்த மண்ணை கொடுத்தானே பூர்வக்குடி. நம்ம பூர்வக்குடிகள், நம்மளோட ஆதி மனிதர்கள், முன்னோடிகள், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காடுகளையும் இந்த இயற்கை வளங்களையும் அழிக்கணும் அப்படிங்கிறது நினைக்கல, அதை வந்து சொந்தம் கொண்டாடினாங்க, அதுதான் அவங்க தான் உருவாக்குனாங்க, அதை வந்து நேசிச்சாங்க, அவங்களோட உணர்வுகளோட அது வந்து பிணைஞ்சிருந்துச்சு. ஸோ அதை வந்து அழிக்கணும்னு நினைக்கல, அதை வந்து வளர்த்தாங்க. ஆனால் வந்து அந்த வளர்த்து அதை வந்து நம்மகிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த மண்ணை வந்து, இந்த மண்ணையும் இந்த வளங்களையும் வந்து நம்மகிட்ட அடுத்த ஜென்ரேஷனில் நம்மகிட்ட வந்து கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ஸோ அதை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து சொல்லியிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா சரணமில் வருது. இதில் வந்து பல்லவியில் ஒன்று வரும், அது வந்து என்னென்னா தாத்தா தாத்தா களைவெட்டி பொந்தல யாரு மீன் கொத்தி அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கும். இது வந்து ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. இது ஸ்டார்டிங் சுத்தமாக எனக்கு அர்த்தமே தெரியவே இல்லை, அப்புறம் நானுமே சர்ச் தான் பண்ணேன். நம்மளோட பாட்டன் பூட்டன், அதான் நம்மளோட முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா விவசாயங்கள் இதெல்லாம் பண்ணுறப்ப களை எடுப்போம் பார்த்தீங்களா, அப்போ வந்து தேவையில்லாததெல்லாம் நம்ம அழிப்பாங்க, அவங்க தேவையில்லாததெல்லாம் புடிக்கி தூக்கி போட்டுருவாங்க, அதை தான் அழிச்சாங்க நம்மளோட முன்னோர்கள்லாம். ஆனால் அவங்களோட பேரன் பார்த்தீங்களான நாம அந்த களையில் அழிக்கிறது கிடையாது, அந்த மரங்களையும் வெட்டிடுறோம் அப்படிங்கிறத ரொம்ப வழி நிறைந்த வார்த்தைகளாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதை கேட்குறப்ப ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. எத்தனை மரங்களை நம்ம அழிக்கிறோம், எத்தனை வளங்களை நம்ம சீரழிக்கிறோம். இது ஒரு ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 700 கோடி மரங்களை வந்து குறைந்தபட்சம் நம்ம அழிச்சிட்ருக்கோம் மனிதர்கள். அதை மரத்தெல்லாம் அழிச்சிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், பொல்யூஷனுங்கிறதும் அதேமாதிரி தான். எத்தனை வளங்கள், எத்தனை திட்டங்களை உருவாக்குறதுக்காக, எத்தனை தொழிற்சாலைகளை உருவாக்குறதுக்காக எத்தனை மரங்களை நம்ம சூறையாடுறோம், எத்தனை விவசாய நிலங்களை நம்ம பாழழிக்கிறோம். நம்ம இந்த ஜென்ரேஷனுங்கிறது நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம அழிச்சிட்டு இருக்கோம் அதுங்கிறது தான் சொல்கிறாங்க. பாட்டம் பூட்டங்க யாருமே எதுவுமே அழிக்கணும்னு நினைக்கல, ஆனால் நம்ம அவங்கள பிள்ளைகளான அடுத்த சந்ததியினர் வந்து நம்ம அவங்க உருவாக்கிட்டு போனதை ரொம்ப அசால்ட்டாக, ரொம்ப டெக்னாலஜிங்கிற பேரில், டெவலப்மெண்ட்டுங்க பேரில், தொழிற்சாலைகளுக்காகவும் மற்ற நம்மளுடைய சௌரியங்களுக்காகவும் எல்லா வளங்களையுமே அழிக்கிறவர்களா இருந்துட்டு இருக்கிறோம் வலியுறுத்த சொல்றாங்க. நிறைய வளங்களை நம்ம வந்து அழிச்சிட்டோம். இதோட அடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த வரிகள் பாத்தீங்கன்னா இன்னும் டச்சிங்கா இருக்கும். கம்மங்கரை காணியெல்லாம் பாடி திரிஞ்சானே ஆதிக்குடி, நாய் நெறி பூனைக்கெல்லாம் இந்த ஏரி குளங்கூட சொந்தம் அடி. இந்த உலகங்கிறது மனிதர்களுக்காக மட்டும் கிடையாது, இது வந்து அனைத்து உயிரினங்களுக்கும், அனைத்து ஜீவராசிகளுக்கும் உரியது. நாய் நரி, நரியை கூட சேர்த்துருக்காங்க. நரிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப தந்திரம் அப்படிங்கிறது சொல்லுவோம், பட் நரிக்குமே கெட்டதுக்குமே இங்கே வந்து இடம் இருக்குது. பாம்புக்கும் இடம் இருக்குது, பள்ளிக்கும் இடம் இருக்குது, மானுக்கு இருக்குது, மனிதனுக்கு இருக்குது, எல்லாமே இருக்குது. மனுஷனுக்கு மட்டும்தான் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், நிறைய விஷயங்களை வந்து அழிச்சிடுறோம். எத்தனை யானைகள்லாம் உள்ளே வரக்கூடாதுன்னு என்ன பண்ணிடுறோம், காம்பவுண்ட் சுவர் வச்சு ஃபுல்லாக கட்டிடுறாங்க, அது யானை உள்ளவே வர முடியல. எதனா டேரெக்டாக போய் நம்ம அழிச்சுட்டு இருக்கோம் எல்லா உயிரினத்தையும், எல்லா வளங்களையும் நம்மளா அழிச்சுட்டு இருக்கோம், டேரெக்டாக யூஸ் பண்ணுறோம். எதனால அழிச்சுட்டு இருக்கோம், நம்ம யூஸ் பண்ணுற பொருள்னால தான் அழிச்சுட்டு இருக்கோம். நம்ம சாப்பிட்ற ஒரு ஆரஞ்சு பழம், அது மக்கிறதுக்கே 6 மாதம் ஆகுது. வாழைப்பழ தோல், அது மக்கிறதுக்கும் 4-5 வாரம் ஆகுது. ஒரு பிளாஸ்டிக் பாட்டில், நம்ம யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் பாட்டில், அது மக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 450 வருடங்கள் ஆகுது. யூஸ் பண்ணுற அந்த பிளாஸ்டிக் கப்பு, இந்த டீ குடிக்கிற கப்புலாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து 50 வருஷம் ஆகுது மக்கிறதுக்கு. ஒரு வருஷத்துக்கு 14 பில்லியன் பவுண்டு குப்பைகள் அந்த பிளாஸ்டிக் வந்து கடலை கொட்டப்படுது. இதை சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுது, உயிரினங்கள்லாம் போய் மீன் வயிற்றுலையும் இதுலையும் தான் போய் அது நம்ம கரையுமாது, மக்குமாது, மக்கவே மக்காது. ஃபுல்லாக என்ன பண்ணும், சாப்பிட்டுட்டு இருக்கிற மீன், சின்ன மீனும் பெரிய மீன் இல்லை, திமிங்கல மாதம் வந்து மாட்டிக்கிது, எல்லா உயிரினங்களும் அழிச்சுட்டு இருக்கோம். கடந்த 500 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா மனுஷன் வந்து ஒரு 300 உயிரினங்களை கிட்டத்தட்ட அழிச்சிருக்கான், வேட்டையாடியோ ஏதோ ஒரு விதத்தில் அதை பாதுகாக்காமையோ அதை வந்து அழிச்சிட்டான். இந்த உலகங்கிறது மனிதர்களுக்காக மட்டுமே கிடையாது, உயிரினங்களுக்கு தான். மனிதர்களே நம்ம அடித்து கொண்டு விடுறோம், ஒருத்தன் ஒருத்தனோட ஜாதி மதம் எல்லாம் பார்த்து பிரிஞ்சிருக்கோம். ஸோ அதுதான் அந்த மாதிரியும் தான் இந்த பாடல்கள் எடுத்துக்கலாம். நான் இந்த கம்யூனிட்டியில் பிறந்தவன், இந்த மதத்தில் பிறந்தவன், எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது கிடையாது. உலகங்கிறது எல்லாருக்குமே பொதுவானது.
அதுதான் நம்ம பாட்டம் பூட்டம் எல்லாமே உருவாக்கிட்டு போனது நமக்காக மட்டும் இல்லை, இங்க இந்த பூமியில வாழ்றதுக்கு எல்லாத்துக்குமே எல்லா உயிரினத்துக்குமே தகுதி இருக்கு. அதை வந்து நம்ம பாதுகாக்கணும், அதை வந்து நம்ம செழுமைப்படுத்தணும், அந்த வளங்களை செழுமைப்படுத்தணும் அப்படிங்கிறதா இது. அதை நம்ம செழுமைப்படுத்தி என்ன பண்ணணும், அடுத்த ஜென்ரேஷனுக்காக கடத்திட்டு போகணும். நம்மளோட முன்னோர்கள் எப்படி நல்ல விதமா நம்மகிட்ட அந்த வளங்களையும் இயற்கை வளங்களையும் காடுகளையும் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு போனாங்களோ, இதை வந்து நம்ம ஜாக்கிரதையா அடுத்த சந்ததியினர் கடத்திட்டு போகணும். அப்போதான் வந்து வருங்கால சந்ததியினர் நல்ல விதமா வாழ்வாங்க, அவங்க வந்து நம்மளை போற்றுருவாங்க அப்படிங்கிற நம்ம முன்னோர்கள் நம்ம போட்டுருவோம்ல. ஸோ அதுமாரி அடுத்த ஜென்ரேஷன் கடத்திட்டு போகணுங்கிறத இந்த பாடலோட பொருள் சொல்லுது. ஸோ அடுத்த ஜென்ரேஷனா யாரோ ரொம்ப பின்னாடி வர்றவங்க தான், ஒரு 500-1000 வருஷத்துக்கு பின்னாடி வர்றவங்கிறது கிடையாது, நம்மளுடைய பேர குழந்தைகள் நம்மளை பிள்ளைகள் தான். ஸோ அடுத்த ஜென்ரேஷனுங்கிறவங்க அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு போனால் தான் அவங்க ஆரோக்கியமாக வாழ்வாங்க அப்படிங்கிறதான். இன்றைக்கி நம்ம ஆரோக்கியமாக இருக்குமாங்கிறது பார்த்தீங்கன்னா கிடையாது, நிறைய விஷயங்கள் ஆரோக்கியங்கிறது கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு தண்ணியில் கூட ஆரோக்கியங்கிறது கிடையாது. இதுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பைப்பில் அடித்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கோம். இன்றைக்கி பாருங்கள் ஊரில், எங்கள் ஊர்லேயே பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சிங்களேன், கேனில் தான் வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க எல்லாம் எடுத்து வந்து 30-40 ரூபான்னு போட்டுட்ருக்கான். அந்த கேனில் இருக்கிற எல்லா சத்தியுமே உறிஞ்சிடலாம் தண்ணியில், தண்ணியை காசு போட்டு வித்துக்கிட்டு இருக்கான், காற்றை இன்றைக்கி காசு போட்டு வித்துட்டுருக்காங்க. எல்லா இடத்துலையும் வந்துருச்சு கண்ட்ரியில், தூய்மையான காற்று வேணுமா வேணால் செக் பண்ணுங்கள் நெட்டில் போட்டு, தூய்மையான காற்று வேணுமா உங்களுக்கு இவ்வளோ ரேட்டு இதை வாங்கி சுவாசிச்சிங்கன்னு. ஏன்னா வெளில போக முடியாது, மாஸ்க் போட்டுறது தான் இன்றைக்கி எல்லாருமே போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. அந்த காற்றையும் தண்ணியும் என்ன பண்ணுறோம்மா, காசு கொடுத்து வளங்களையும் என்ன பண்ணுறோம், காசு கொடுத்து வாங்குறோம். அது கார்ப்பரேட் கம்பெனிக்காரன் போட்டு வித்துட்டு இருக்கான். நம்ம இஏ எல்லாங்கிறது கொண்டு வந்துட்டு இருக்கோம், தொழிற்சாலைகளை மீத்தேன் எல்லாமே உருவாக்கிட்டு இருக்காங்க, தொழிற்சாலைகளை உருவாக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய நம்ம என்ன பண்ணுறோம், நல்ல டெக்னாலஜி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வளர்ந்துட்டு இருக்கோம். அதுக்காக டெக்னாலஜிங்கிறது வேணவே வேணாமா, டெக்னாலஜி அப்படினா தேவையே இல்லையா, வளர்ச்சி இல்லையானா கண்டிப்பாக வளர்ந்துருக்கு, டெக்னாலஜி தேவை தான். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ நம்மளுக்கு வண்டியில் போகிறோம், காரில் போகிறோம், பைக்கில் போகிறோம், இதுக்கு ரோடு தேவைன்னா ரோடு தேவை தான், கண்டிப்பாக ரோடு இருந்தால் தான் வண்டியில் போக முடியும். அதுக்காக 8 வழிச்சாலையில் தான் ரோடு வேணுமா, 8 வழிச்சாலையில் தான் நம்ம போகணும்னு கேட்டோம்னா அது நமக்கு தேவையில்லைன்னு சொல்லுவோம். ஏன்னா அதுக்காக எத்தனை விவசாய நிலங்கள் நம்ம அழிக்கிறோம், எத்தனை மரங்களை வெட்டுறோம், நம்மளுக்கு அத்தியாவசியமான தேவைகள் ஏதோ அதை டெக்னாலஜி எல்லாத்தையும் ஒட்டி இந்த வளங்களையும் அழிக்காமல் நம்ம பாதுகாக்கணும். எத்தனை வீடுகளை பார்த்துருப்போம், ஒரு மரம் இருக்கும், அதை மரத்தை சுற்றி அந்த மரத்தை வெட்டாமே வீடு கட்டுறவங்க எத்தனையோ பேர் பார்த்துவோம். அந்த மரத்தை வெட்டிடக்கூடாதுங்கிறதுக்கு அதை உயிரான நினைச்சி இருக்கிறவங்கலாம் பார்ப்போம். நம்மளோட பூர்வகுடிகள் நம்ம கொடுத்துட்டு போனதை அடுத்த சந்ததியினர் கடத்திட்டு போகணுங்கிறத ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. அதில் இன்னொரு வரிகளை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இதோ இதை ஒட்டியே இன்னொரு வரி வரும், அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாட்டன் பூட்டன் காத்த பூமி ஆட்டம் போட்டு காட்டும் சாமி, ராட்டினம் தான் சுற்றி வந்தால் சேவை கூவிச்சு, அது போட்டு வச்ச எச்சம் தானே காடாக மாறுச்சு, நம்ம நாடாக மாறுச்சு, இந்த வீடாக மாறுச்சு. அதாவது இந்த சேவல் அது வந்து போட்டு வச்சு எச்சம் அப்படிங்கிறது இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த இந்த உலகம் உருவானது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏதோ எடுத்தோடனே மனிதர்கள் உருவாகல, நமக்கு முன்னாடியே உயிரினங்கள் உருவானுச்சு அப்படிங்கிறது தான் நம்மளோட ஹிஸ்ட்ரியில் பார்க்குறோம். ஸோ உயிரினங்கள் அது போட்டு வச்சு எச்சம், அது மூலயமா தான் நம்மளுக்கு இந்த செல்ஸ் எல்லாம் உருவாகி, அது மூலயமா தான் மனிதர்களே உருவானாங்க, எல்லாமே எல்லா வளங்களும் உருவானுச்சு, அது போடுற எச்சங்கள்லாம் வந்து உரமாக இருக்குது அப்படிங்கிறதா. ஸோ அது உருவாக்குனது பார்த்தீங்கன்னா நாம மட்டும் கிடையாது, இங்கே இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் சேர்ந்து உருவாக்குனதா இந்த பூமி. அதனால எல்லாருமே ஒற்றுமையாக வாழணும், ஒற்றுமையாக வாழ்ந்து அடுத்த சந்ததியினர் கடத்திட்டு போகணும் அப்படிங்கிறத தான் இதை வந்து பொருள் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான வரிகள், நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே வந்து அந்த அறிவு வந்து சூப்பராக எழுதியிருக்காரு, நல்ல கருத்துள்ள சிந்தனைகள். அப்புறம் வந்து அது பாடிய தி ரகுமான் சார், சந்தோஷ் நாராயணன் சார், மியூசிக் பண்ண சந்தோஷ் நாராயணன் சார், எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது வந்து நமக்கான பாடல் தான் இது. ஸோ இதில் வந்து ரேப்பு அது வந்து மிக்ஸ் பண்ணி ரொம்ப அழகான ஒரு டியூன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த பாடல் பற்றி நான் பேசணும் அப்படிங்கிற ஐடியாவே எனக்கு இல்லை, ஆனால் வந்து மிஸ்டர் செந்தில்குமார் ஓசூரில் இருக்கார், அவர் தான் வந்து இது வந்து பேசுங்க அப்படின்னு சொன்னார், அருமையாக அவருக்கு நன்றி. ஸோ என்ஜாய் என் சாமிகளா, நாமெல்லாம் ஒன்றாகி இந்த இயற்கை வளங்களையும் இந்த காடுகளையும் நம்மளோட பின்னொரு சந்ததிகளுக்கு நம்மளோட முன்னோர்கள் எப்படி விட்டுட்டு போனாங்களோ அதேமாரி அவங்களுக்கும் நல்ல விஷயங்களை விட்டுட்டு போகணும் அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமாக பெல் பட்டன் அழுத்த அழுத்துங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.